Hi students, this is Alex here. Example 2.4. Convert the following decimal numbers in the form of p by q. அப்படினு கொடுத்திருக்காங்க. So first subdivisionல பாத்தீங்கன்னா நமக்கு 0.35 அப்படினு இருக்கு இல்லையா? So இந்த வேல்யூவை நம்ம டெசிமல்ல மூவ் பண்றதுக்காக into 100 அப்படினு போடுறோம். டினாமினேட்டர்லயும் 100 வரும். So into 100 அப்படினு போடும்போது இந்த டெசிமல் வந்து ரெண்டு பிளேஸ் இங்க மூவ் ஆகி இந்த எண்ட்ல வந்துரும். அப்ப டோட்டலா இது வந்து 35/100. 5 टेबल कैंसल पन्ना 7 टाइम इधर 20 सो इधर डेसिमल फॉर्म लंदे p by q फॉर्म को कन्वर्ट पन्ने आचे अच्छे 7/20 सबडिविजन 2 ये लगा देंगे ना 2.176 रखे सो 2.176 है नमक 1000 आलो मल्टीप्लाई पन्ना था 3 डेसिमल मूव आगो सो डिनोमिनेटर 1000 पढ़ना अब इंगेर करे डेसिमल 1, 2, 3 3 place இங்க வந்துரும் அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ 2176/1000 இத நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 500 வரும் இத 2 ஆல கேன்சல் பண்ணா 1088 மறுபடியும் 2 டேபிள்ல கட் பண்ணா 250 வரும் இது வந்து 544 சோ இத மறுபடியும் எழுதிட்டு நம்ம கேன்சல் பண்ணலாம் சோ 544 இருக்கு டிவைடட் பை 250 சோ 2 ஆல கட் பண்ணும்போது இது 125 வரும் இது வந்து 272 சோ இதோட ஃபைனல் ஆன்சர் 272/125 அடுத்து சப்டிவிஷன் 3 பாத்தீங்கன்னா -0.0028 அப்படினு இருக்கு சோ நம்ம 10000 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்பதான் 4 டெசிமல் மூவ் பண்ண முடியும் -0.0028 இது வந்து -0.0028 ஓட into 10000 whole divided by 10000 இப்போ 4 டெசிமல் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து 1 2 3 4 இந்த இடத்துல வந்துரும் அப்ப இது டோட்டலாவே 28 மட்டும் தான் இருக்கும் divided by 10000 இது நம்ம 2 டேபிள்ல கட் பண்ணா 14 இது 2 டேபிள் கட் பண்ணா இதுல பாதி 5000 மறுபடியும் 2 டேபிள் கட் பண்ணா இதுல பாதி 7 இதுல பாதி 2500 சோ இதோட ஆன்சர் 7/2500 மறக்காம இந்த மைனஸ் சைனை நம்ம இன்க்ளூட் பண்ணனும்